திரு ரவீந்திரன் துரைசாமி, கூட்டணி அரசில் இருக்கக்கூடிய கட்சிகள்னால சவால்கள் காத்திருக்கு, எதிரணி இந்தியா கூட்டணினால சவால்கள் காத்திருக்கு. இப்போ திரு ரவிக்குமார் கூட ஒரு பட்டியல் போட்டார், இஷ்யூ பேஸ்டாக அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு. ரொம்ப சாதாரணமாக இல்லை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக அது இருக்காதா? நிறைய முள்பழுக்கைகளை தாண்ட வேண்டிய நிலை இருக்குதா? இஷ்யூ பேஸ்டாக ரவிக்குமார் சொன்னதில் அந்த விவசாய போராட்டம் ஹரியானா அண்டு யூபி அது பாதித்தது உண்மைதான். அந்த ரெண்டு தவிர மற்றபடி அவர் சொல்லக்கூடிய இஷ்யூஸை நான் வந்து நத்திங்னு சொல்ல விரும்பல. பட் அந்த இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணி தான் குஜராத், மத்திய பிரதேஷ், இமாச்சல், சத்தீஸ்கர் பல மாநிலங்களில், டெல்லி உட்பட பல மாநிலங்களில் மோடி தலைமை ஸ்வீப் பண்ணியிருக்குது. இப்போ இந்த அணியில் நம்பர்ஸுக்கு பிரச்சனை இல்லை, நம்பர்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மோடி லீடர்ஷிப்பு, தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். மோடி அரசுக்கு ஒரு மாற்று இல்லைங்கிற லெவலில் ஒரு அரசாட்டு மோடி அரசு இருக்குங்கிறதும் தெளிவான ஒரு பார்வை. இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், பாஜக தலைமைக்கு தங்கள் கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாருக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டணி கட்சியான நாயுடுக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க பாஜக ஐடியாலஜியில் முழுமையாக உள்ளவங்க கிடையாது. ஓகே, இடஒதுக்கீடு, முஸ்லீம் இடஒதுக்கீடில் சந்திரபாபு நாயுடுவோட அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்யணும்னு நிதிஷ்குமார் கட்சி பேசுறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பாஜக கூட இருக்கிறாங்க, பாஜகவுக்கும் அவங்க தேவைங்கிற மாதிரி அவங்களுக்கும் பாஜக தேவை. இதுல இவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அது பொருந்தாத ஒரு உதாரணம். இது தோல்வி, ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்பன், அது வின் வின், இது அவுட் அவுட், ஒன்றும் அவுட் ஆகாது. சாந்தினாலும் தேராது, கூட்டணியானாலும் தேராது. கட்சியவே கை வைக்க பார்த்தா என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்கிறதையும் சுட்டிக்காட்டுறாங்க. கட்சி கை வைக்க பார்த்தது யாரு? தேஜஸ்வி யாதவ் ரொம்ப கமாண்ட் பண்ணாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, சீஃப் மினிஸ்டர்லாம் ஒரு ஆளாங்கிற அளவுக்கு லாலு யாதவ் குடும்பம் வந்து நிதிஷ்குமார் இமேஜை டார்னிஷ் பண்ணாங்க, காலி பண்ணாங்க. வேற வழி இல்லாமல் இதை விட மோடி கிட்ட பெட்டரா இருக்கலாம், நம்ம கட்சி ஜம்மன் இருக்கலாம்னு வந்தாரு. இன்னைக்கு மாநில எப்படியாவது சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசமோ ஐக்கிய ஜனதாதளமோ கேட்டு பெற்று விடுங்கள், இல்லன்னா எதிர்காலத்துல உங்க ரெண்டு கட்சியுமே இருக்காது, ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு. இந்த மாதிரி குரல்கள் இந்தியா கூட்டணியில இருந்து வருது இல்ல, பாக்குறோம்ல. அவங்க அந்த குரலை குடுக்கறதுன்னு சொன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க ராகுல் காந்தி பிரதமர்னு சொன்னவர் உத்தவ் தாக்கரே ஒருத்தர் மட்டும்தான். அகிலேஷ் யாதவ் சொன்னாரா, தேஜஸ்வி யாதவ் சொன்னாரா, மம்தா பானர்ஜி சொன்னாங்களா, சரத்பவார் அவங்க ஊரில் சொன்னாங்க? யாரும் எதிர்க்கல, உத்தவ் தாக்கரே கருத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலில் எதிர்த்து ஏன் பகையை சம்பாதிப்பாங்க? அவங்க உத்தவ் தாக்கரே ஏன் சொல்றாருன்னா, காங்கிரஸ் சப்போர்ட்ல அவர் அங்கே மகாராஷ்டிராவில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால அவங்க அந்த இடத்துக்குள்ள அவங்க கருத்தை சொல்றாங்க. எப்படி நிதிஷ்குமார் பாஜகவுக்கு வேணுமோ அதே மாதிரி பாஜகவும் நிதிஷ்குமாருக்கு வேணும். அது வின் வின் அலையன்ஸ். மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பீகாரில், கடைசி மூன்று பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பீகாரில் சந்தித்த நிதிஷ்குமார் மோடி பிரதமர்னு சந்திக்காத எலெக்ஷனில் மோசமாக தோத்து மாஞ்சியை சீஃப் மினிஸ்டர் வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார். இப்போ ஜெயித்த இது அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவிக்குமாருக்கு ஒற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்கிறேன். திமுக அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். காரணம் எல்லாத்துக்கும் வின் வின் வின்னு இருக்கிறாங்க. டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஒய் ஷுட் தே லீவ் ஈச் அதர், வின் வின்னு இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு எலெக்ஷனில் ஒரு எலெக்ஷனில் தோத்தவர் ரெண்டு எலெக்ஷனில் ஜெயித்திருக்காரு. நாயுடு 2014 மோடியை முன்னிறுத்தி வெற்றி பெற்றார், 19 பிரதமராக ஆசைப்பட்டார், அது 19 அவர் தோல்வி அடைகிறாரு. பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு காரணம். 24 ராமர் கோயில் வராரு. ஓகே, அவர் ஃபர்ஸ்ட்ல பாஜகவே டிராயிங் வித் ஐடியா, ஜெகன் ஜெயிப்பாரா இவங்க ஜெயிப்பாராங்கிற போது, அப்புறம் இவர் பவன் கல்யாண் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது இந்த இதில் போயிடுவோம்னு, அது அசட்டு பிளஸிங் டிஸ்கைஸாக ஒரு பெரிய அசட்டாக வந்தது. 20 சீட் அங்கே கிடைச்சது, இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ நாயுடுக்கும் தோத்தவர் மோடி பிரதமர் தான் ஜெயிக்கிறார். நிதிஷ்குமார் மூணு கூட்டணி மாறி இருக்காரு. நிதிஷ்குமார் அங்க டிசைடிங் ஃபேக்டர், இப்போ டிசைடிங் ஃபேக்டரா பாஜக கூட இருக்கிறார். பாஜகவை கட் பண்ணிட்டு அவர் தேஜஸ்வி கிட்ட போனாருன்னா, சப்போஸ் அப்ப பாஜகவை தவிர வேறு வழி இல்லை, அது ஒண்ணுதான் அவங்களுக்கான வழி, அதுவும் நல்ல வழின்னு சொல்றீங்க. கண்டிப்பா
வின்னிங் வழி, நல்ல வழி. அங்கே வெளியே போனாங்கன்னா தேஜஸ்வி கைவிட்டுட்டாருன்னா சர்க்கஸில் அங்கேருந்து தவம் போது இன்னொன்று கிடைக்கலன்னா தப்புக்கிட்டின்னு உள்ள வேண்டியதுதான். அப்போ மும்முனை போட்டினா மூணாவது தான் போவார். அப்போ கூட்டணி அரசில் கூட்டணி கட்சிகளால் எந்த பாதகமும் வராது. ஐந்தாண்டுகள் முழுமையாக நிறைவு செய்ய வாய்ப்பு. பிரச்சனையே அவங்க செல்வாக்கு பாதிக்காத அளவுக்கு லீடர்ஸ், அவங்க செல்வாக்கு பாதிக்காத அளவுக்கு பிஜேபி தன்னுடைய செயல் திட்டங்களை கொண்டு போனோம். பாதிப்பு நாம பிரச்சனை எதுன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத எண்ணம் கொண்டவர் ஜெயித்ததும், பஞ்சாப்ல ரெண்டு பேர் அந்த பீன்சிங் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ஜெயித்தது தான் பிரச்சனை. அது மாதிரி அது போல் அவர் சொன்ன மாதிரி ஜாட் ஃபேக்டர் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக வந்துடக்கூடாது, ஏற்கனவே ஹரியானாவுக்குள்ள வந்தது. இதெல்லாம் பிரச்சனைகள் தான். இதை வந்து சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்டிஏ கூட்டணிக்கு மட்டுமில்லை, நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இருக்கு. ரைட். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, அஜித் பவார் மத்திய அமைச்சரவையில் கேபினெட் பதவி வழங்க கோரிக்கை விடுத்த நிலையில் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெறும் இணையமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வந்திருக்கிறது. பாஜக வழங்கிய இணையமைச்சர் பதவியை ஏற்க பிரஃபுல் பட்டேல் மறுத்துவிட்டதா செய்தி வந்திருக்கு. பிரஃபுல் பட்டேல் கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர், எம்ஓஎஸ் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, மறுத்துருக்கிறாரு. அது மீண்டும் அவங்க அடுத்த ரவுண்டில் நெகோசியேஷன் மூலமாக இது பண்ணுவாங்க. இப்பயே அதெல்லாம் இந்த நெருக்கடி வெடிக்க தொடங்கிருச்சான்னு கேட்குறேன். நீங்கள் இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுனா இவங்களுக்கு என்சிபி அஜித் பவாருக்கு ஒரு எம்பி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இதுக்கு கொடுக்குறதே வந்து கூட்டணி தர்மத்தை இது பண்ணி ஒரு எம்ஓஎஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இப்படி ஒரு எம்பி உள்ள கட்சிக்கு எம்ஓஎஸ்ன்னு சொன்னால் இந்தியா கூட்டணியில் இருந்து கூட இது பண்ண முடியும். அவர் பிரபுல் பட்டேல் ஏற்கனவே அவர் இதாக இருந்ததுனால அவர் இதை யோசிக்கிறார். தலித்தொழில் மேலே பாமக நாலு எம்பிக்கள் இருந்த ஒரு கட்சி, அந்த காலகட்டத்தில் ஒரு எம்பி மட்டுமே உள்ள இவர் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுத்தாங்க. இவருக்கு கொடுக்கல, கட்சி தலைமை வாங்கலைனால பதவி ஏற்காமலே இருந்தாப்புல. நான் தான் சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லைனே, பதவி உடனே ஏற்றுக்கிடுங்கிறத நம்ம சொன்னேன். அப்போ பிரபுல் பட்டேலுக்கு அவருக்கு ப்ரெஸ்டீஜ் அதுன்னு இருக்குது. பட் ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷன் வரும்போது இதை ஏற்றுக்காமல் இருந்தால் இழக்கிறோம், வேறு என்னவும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே அவங்க எதிர்பார்க்கறது எட்டு எம்பி இருக்கக்கூடிய சரத் பவாரை எதிர்பார்க்குறாங்க, சரத்பவாரை எதிர்பார்க்கிறாங்க. அந்த இடம்தான் இவர் உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு சொன்னார் இந்தியா கூட்டணிக்காக. சரத்பவார் அந்த வார்த்தையை சொல்லலை. அஜித் பவார் வந்திருக்காரு, இல்லை இல்லை வந்திருக்காரு, பட் அது பதவியேற்கிற இடத்துல ஒரு அதிருப்தி வந்துருக்கதா செய்தி. இது எப்படி தலித் தலைமையில் ஏற்காமல் இருந்தாலும் போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பண்ணார். அதே மாதிரி இவரும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலைனாலும் இது மெட்டீரியலாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஓகே, இதை கடந்து மற்ற விஷயங்களும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இப்போ ரகு பல விஷயங்களை பட்டியலிட்டார்ல, அவ்வளோ ஈஸியாகலாம் பண்ண முடியாது. ஏன்னா 24 வருஷமும் அவர் தனிப்பெரும்பான்மை அதிகாரத்தில் இருந்துட்டு இப்போ நடத்துகிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மோடி மீன்ஸ் பிஸ்னஸ், அடாப்டபிலிட்டி உள்ள ஆள் தான், அடாப்டபிலிட்டியோடு அதில் செயல்பட்டு தான். அதுக்கான வாய்ப்பு இவ்வளோ நம்ம பார்த்ததே இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இஷ்யூவில் சிஏஏ சிஏஏ பாஜக கொள்கை தான் என்றைக்கும் இது தான். ஆனால் அது வந்து சிஏஎம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, பட் எதிர்பார்த்த அளவு வெஸ்ட் பெங்காலில் பலன் அளிக்கல, கொடுக்கல. அப்போ அவங்களுக்கும் அது தெரியும், யார் நஷ்டத்துக்கு யார் அரசியல் பண்ணுவா. காமன் சிவில் கோடு பாஜகவோட ஐடியாலஜி தான், கொள்கை தான். ஆனால் அது ட்ரைபல்ஸுக்கு பாதிப்புங்கிறது வந்து இந்த சைடை வந்து அவங்க ட்ரைபல்ஸுக்கு எதிராக மோடி போகிறாருங்கிறத புஷ் பண்ணிடுவாங்க. அடுத்தால வந்து கான்ஸ்டியூஷன் மேட்டரில் இடஒதுக்கீட்டை அவங்க ரத்து பண்ண போகிறாங்கன்னு பீகார்லே பண்ணாப்புல, மோடி அதில் இடஒதுக்கீடு தொடரும், நான் இருக்கிறதோட தொடரெல்லாம் சொன்னாப்புல. என்றாலும் அந்த சந்தேகத்தை கிளப்பி சில இடங்களில் வீக் பார்ட்ஸில் வந்து அவங்க கெயின் பண்ணிட்டாங்க. மீண்டும் தோற்று போன இடத்துல போய் யார் போர் புரிவா? அந்த இடத்த பேக் பண்ணரில் வச்சுக்கிட்டு அப்படியே மெட்டீரியலாக என்ன கெயினோ அதை தான் பார்ப்பாங்க. இப்போ மோடிக்கு அட்வான்டேஜ் என்ன? அவர் தலைமையில் ஒரு அணி இருக்குது என்டிஏ, இன்னைக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு என்டிஏ பார்ட்டிஸ் எல்லாம் அந்த தீர்மானத்தை போட்டு தான் கொடுக்குறாங்க. பாஜக மைனாரிட்டி, பொன்ராஜ் சார் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், பட் என்டிஏ அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிறத அந்த தீர்மானத்தை தான் பிரசிடெண்ட்டை கொடுக்குறாங்க. ரைட். இல்லை எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ அவரும் கேட்டார், இப்போ பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாகவே என்டிஏ குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறதே ஒரு அதிருப்தியை மறைக்கேன்னு. அதே விஷயத்தை தான் மம்தா பானர்ஜி நேற்று சொல்கிறாங்க, பாஜகவே நாங்கள் உடைக்க மாட்டோம், ஆனால் அவர்கள் கட்சிக்குள் பிளவுகள் ஏற்படும், அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதுன்னு. அப்போ இதெல்லாம் என்ன வெளிப்படுத்துது? அதுதான் இருக்குதா? அதுதான் வாஜ்பாய் மாதிரி அத்வானிக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது, மோடிக்கு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறத இந்திய கூட்டணி கட்சிகள் மோடி பிரதமர் இல்லை அதை பிஜேபி கூட்டத்தில் பண்ணியிருக்கலாமே, அப்போ அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறதுனால தான் அதை பண்ண முடியல, அதிருப்தி வெளிப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வைடர் அக்செப்டன்ஸ் மோடிக்கு தான் இருக்குது, அதுவே பிஜேபிக்காரங்க
அதை அக்செப்ட் பண்றதுக்கு அடிஷனல் பிளஸ்ஸா இருக்குது. வாஜ்பாய்க்குள்ள அக்செப்டன்ஸ் அத்வானி கிடையாது, மோடிக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் வேற யாருக்கும் கிடையாது, பாஜகவுக்குள்ளேயும் கிடையாது, என்டிஏக்குள்ளேயும் கிடையாது. இது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அந்த வகையில் அவங்க அதில் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு கொடுக்கறதுக்கு என்டிஏ பார்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து பார்லிமெண்ட் பார்ட்டி லீடராட்டு என்டிஏ பார்லிமெண்ட் பார்ட்டி லீடராட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துக்குள்ள நடந்திருக்கதா நாம பார்க்கணும். வேற எதுவும் அதில் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, குறுக்கிட ஒரு சுருக்கமாக நான் வந்து, அதாவது நெஹ்ரு மூன்று முறை வந்தார், அடல்ட் பிரான்சைஸ் எல்லாம் தந்தார். ஓகே, அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற கட்சியோட ஒரு கண்டினியூங் ப்ராசஸ்ஸாக மூன்று முறை வந்தார். அன்னைக்கு வந்து பொலிட்டிக்ஸே செட் ஆகலை. இந்து மகாசபா, ஜன்சங்கு, பல ஒரு இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா பார்ட்டியே கிடையாது. இவர் வந்து வாஜ்பாய் அத்வானி போன்ற ரெண்டு பெரிய தலைவர்கள் சோனியாகாந்தி அம்மையாரிடம் தோல்வியடைந்த பிறகு அத்வானி 18% வாக்குகளும் 118 சீட்டும்னு ஒரு கட்சியை தோல்வியில் கொண்டு விட்ட போது மூன்றாவது முறையாக சோனியாகாந்தி அம்மையார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கும் அந்த தோத்த இந்த கட்சிக்கு வந்து 118 சீட்டு 18% வாக்குங்கிறத வந்து 2x இன்றைக்கு நிற்கிறாருன்னா தோத்த கட்சியை 3 ஜெயிக்க வச்சவர் மோடி சாதனையாளர். ஜெயித்த கட்சியை எதிரியே இல்லாமல் ஜெயித்த நெஹ்ருவை விட மோடி பெரிய சாதனையாளர் தான். நெஹ்ருவை விட மோடி சாதனையாளர் கண்டிப்பாக, நான் அதைத்தான் சொல்கிறேன். அவர் கருத்தை சொன்னார். அதுக்காக நெஹ்ரு அடல்ட் பிரான்சைஸ் தந்ததும் காமராஜருக்கு பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி அவர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்ததையும் நான் பாராட்டுறேன். அதே வேளையில் காக்கா கலைக்கர் கமிஷனை குப்பை குடியல் தூக்கி போட்டதும் நெஹ்ரு தான்.